அந்த பலிபீடம் நல்ல ஹைட்டாக இருக்குமா, அதனால் அந்த ஆசாரியன் அந்த ஹைட்டுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாதுன்றனால அந்த பலிபீடத்தில் வந்து ஏறுறதுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி ஒன்று ரேம்ப் ஒன்று போட்டுருப்பாங்க பாருங்கள், இதில் ஏறி தான் அவன் அங்கே வர முடியும். ஆவியன் சொன்னார், இதனுடைய நீளம் டோட்டல் நீளம் மூணு பிரகாரத்தையும் சேர்த்து வெளிப்பிரகாரம் பர்சல மகாபர்சல் 150 மூலம் நீளம். அப்படி என்றால் அந்த எவ்ரி டைம் வென் வி ஸ்டார்ட் பிரைசிங் த லார்ட் வி ஆர் என்டரிங் இன் டு த நியூ லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி வர்ஷிப் டைம் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல். கையை தட்டுங்க. ஆமே அன்புக்குரியவர்களே, இது வெண்கல பலிபீடம். வெண்கலம் என்கிற அந்த மெட்டலுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், வெண்கல சர்ப்பமானார் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட். அதனால நீங்கள் வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது நீங்கள் பயப்பட வேணாம், ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு வந்துருச்சு. கை தட்டுங்க. ஒருத்தவர் ஆமென். ஆசிரிப்பு கூடாரத்தை மூணாம் பார்க்குறேன், வெளிப்பிரகார் பிரகாரம் பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம். ஒரு ஜபத்தை நான் மூணாக பார்க்குறேன். நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம்.